ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் வச்சு ஒரு அல்லதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தேங்காவை நல்லா அது திருவி எடுத்து வச்சுருக்கணுங்க. ஒரு தேங்காய் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நம்ம பால் எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்சி ஜாரை எடுத்துட்டு அதில் போட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நான் அரைக்க போகிறேங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் பால் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு அது மீதி இருக்கிறதையும் நான் சுத்தம் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான், மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற பாலை இது மாதிரி வச்சு நம்ம அழுத்தி எடுத்துக்கலாம், பிஞ்சு எடுத்துக்கலாம். இதே நீங்கள் காட்டன் துணியில் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க, இப்போ பால் எடுத்தாச்சு. இந்த தேங்காய் பாலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க, கட்டி இல்லாமல். அவ்வளோதாங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்குங்க. நெய் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. இப்போ முந்திரி வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. நான் இப்போ வந்து ஒரு 10-15 முந்திரி சேர்க்குறேங்க. அதை சேர்த்துட்டு இதில் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, முந்திரி இந்த அளவுக்கு வறுபட்டது நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலில் கரைச்சி வச்சுருக்கிற அந்த சோள மாவை லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்புறமேலாம் சேர்த்துக்குங்க. ஏன்னா அடியில் நம்ம போட்ட சோள மாவு அப்படியே உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஜலாடை வச்சு சேர்த்துக்கலாங்க. அதே நெய்யில் சேர்த்துக்குங்க. இந்த அல்வா பார்த்திங்கன்னா கைவிடாத கிளறினே இருக்கணும். இது மாதிரி ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டு டக்குன்னு வந்துட்டாங்க, நம்ம கடைகளில் போயிட்டு ஸ்வீட் வாங்காமல் வீட்லேயே டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா அது கெட்டியாகுது இல்லைங்களா. இந்த டைமில் கைவிடாத கிளறினே இருங்க. இந்த அல்வா பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் எந்த கலருமே சேர்க்காத செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. எப்பவுமே அல்வாலாம் கிண்டும்போது அடிகனமான பாத்திரம் வச்சு கிண்டணுங்க. அடி பிடிக்காது, அதனால் நம்ம அடிகனமான பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா இது மாதிரி கொதிச்சு வர டைமில் கைவிடாத கிளறுங்க. நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. ஒரு தேங்காவுக்கு 100 கிராம் சர்க்கரை போதுமானது. நல்லா அந்த தேங்காய் பாலும் அந்த நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோம் இல்லைங்களா, அது நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேருங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நீங்கள் நெய் விட்டுக்கினே இருக்கும்போது நீங்கள் அழகாக அது திரண்டு வருங்க அந்த அல்வா. நம்ம ஊற்றின நெய்லாம் அதுக்கப்புறம் நல்லா திரண்டு வரும்போது நெய் வெளியில் வரும், அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நெய் ஊற்ற ஊற்ற அது அழகாக திரண்டு வருது பாருங்கள். வானலில் ஒட்டாமல் வரணும், அதுதான் அல்வா பதம். டோட்டலாக எனக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்பட்டதுங்க. லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. நம்ம நெய் சேர்க்க சேர்க்க தான் அது நல்லா உங்களுக்கு கெட்டியாகும். அவ்வளோதாங்க, நல்லா வானலில் இப்போ ஒட்டாத வருது பாருங்கள். இதான் பதம். நம்ம ஊற்றின நெய்யும் ஓரத்தில் வர ஆரம்பிச்சிடுது பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் முந்திரி பயிர், இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் முந்திரி பயிர் சேர்க்குறேன். நீங்கள் வெள்ளரி வேதம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அல்லது பாதாம், பிஸ்தா, எந்த பருப்பு வேணாலும், ட்ரை ஃப்ரூட் நட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.